ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஆர் சர்வீஸ் காஸ்டிங். இது வரைக்கும் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை, ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன செலவாச்சு, காஸ்ட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டரில் நம்ம எந்த காஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரொவைடிங் சர்வீசஸ். சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களோட காஸ்ட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஆப்ரேட்டிங் அல்லது சர்வீஸ் காஸ்டிங் சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் மாதிரி பொருளை உற்பத்தி பண்ணி பொருளை வந்து சேல் பண்ண மாட்டாங்க. ஓகே, இவங்களோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சர்வீஸை தான் நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்வோம். உங்களுக்கே எக்ஸாம்பிள் தெரியும் எதெல்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்கிங், சினிமா தியேட்டர்ஸ், ரோடு, இதெல்லாமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காஸ்டிங்கோட ஒரு மெத்தட். எதற்காக இந்த காஸ்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அசர்டெயின் அண்ட் கண்ட்ரோல் த காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட காஸ்ட் என்ன அப்படின்றத அசர்டெயின் பண்ணுறதுக்கு, டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும், அதை காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் தே டு நாட் ப்ரொடியூஸ் எனி ப்ராடக்ட். இவங்க வந்து ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, பட் தே ரெண்டர் சம் சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ். அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க, அதுதான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களோட காஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கில் நான் ஏற்கனவே எதெல்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல்ஸ், லாட்ஜிங் ஹவுசஸ், சினிமா தியேட்டர்ஸ், இவங்கெல்லாம் என்னது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். இவங்களோட காஸ்ட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த சாப்டரில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங், சினிமா தியேட்டர் காஸ்டிங், ஓகே, ஹாஸ்பிட்டல்ஸோட காஸ்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆப்ரேட்டிங் காஸ்ட் யூனிட்ஸ். ஓகே, இப்போ ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இல்லை ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த சர்வீஸ் காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய காஸ்ட் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் யூனிட்ஸ் ஒவ்வொரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தும் மாறும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேயே ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம், குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம். அப்போ இவங்களோட காஸ்ட் யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சருக்கு ஒரு கிலோமீட்டர் ரன் பண்ணுறதுக்கு, ஒரு கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அல்லது ஒரு மைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு அசர்டைன் பண்ணுவாங்க பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டில். ஓகே, ஸோ கிலோமீட்டராக இருக்கலாம், இல்லை மைலாக இருக்கலாம். ஸோ பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா பேசஞ்சர் மைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு பேசஞ்சர் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான காஸ்ட்டு. குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்லேயும் அதே மாதிரி தான் சொல்லலாம். குட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ எவ்வளோ டன் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்றது. அப்போ ஒரு டன்னுக்கு ஒரு மைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு, அதை வந்து டன் மைல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கிலோமீட்டரில் கால்குலேட் பண்ணும்போது, ஒரு டன்னு ஒரு கிலோமீட்டருக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு யூனிட்ஸில் சொல்ல முடியும். ஓகே, இதே ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தால் எப்படி யூனிட்ஸை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு அவரோட பெட் டே, எத்தனை நாள் அவர் வந்து அந்த பெட்டில் இருந்தார் அப்படின்றத பொறுத்து ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா, யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட்ஜிங் ஹவுசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ரூம் வாடகைக்கு எடுப்பீங்க இல்லையா, ஸோ எத்தனை நாள் ரூம் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் வந்து ஒரு நாளைக்கு அந்த ரூமோட வாடகை என்ன, இதுதான் ரூம் டே அப்படின்னு சொல்வோம் காஸ்ட் யூனிட்ஸ்க்கு. சினிமா தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேன் ஷோ அப்படின்னு சொல்லுவோம், ஒருத்தருக்கு ஒரு ஷோவுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஓகே, அதுதான் மேன் ஷோ அப்படின்ற காஸ்ட் யூனிட்ஸால் அசர்டெயின் பண்ணுவாங்க. பவர் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கிலோ வாட் ஹார்ஸ், ரோடு லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெர் லேம்ப் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங் இருக்குது, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, பேசஞ்சர் கிலோமீட்டர் அப்படின்றதுக்கு ப்ராப்ளம் போட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது எதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டானாலும் இருக்கலாம், ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், சி டிரான்ஸ்போர்ட், ஏர், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தான். இப்போது இவங்களோட அந்த பேசஞ்சர் கிலோமீட்டர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். இந்த டோட்டல் கிலோமீட்டர்ஸ்னும் சொல்லலாம், இல்லை டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இன்ட்டு ப்ரப்போர்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் ஆப்ரேட்டிங். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் அப்படின்னா இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனினா அவங்கக்கிட்ட ஒரு பஸ்ஸு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா. ஸோ அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க, அதில் எத்தனை பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. ஆப்ரேட்டிங் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பஸ்ஸு வந்து ஓடாமல் கேரேஜில் இருக்கும், ரிப்பேர் மெயின்டெனன்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 10 பஸ்ஸு வச்சுருக்காங்க அப்படின்னா எத்தனை பஸ்ஸு வந்து ஆப்ரேட் ஆகுது அண்டு எத்தனை வந்து ஆப்ரேட் ஆகாமல் இருக்குது அப்படின்றது தான் இந்த ப்ரப்போர்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் ஆப்ரேட்டிங் அப்படின்றதுக்கு அர்த்தம். டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த்து, இப்போ 1 மந்த்துக்கு நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எத்தனை டேஸ் வந்து அந்த நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ட்ரிப்ஸ் பெர் டே, ஓகே, ஸோ எத்தனை ட்ரிப்பு ஒவ்வொரு பஸ்ஸும் போயிட்டு வருது அப்படின்றது தான் ட்ரிப்ஸ் பெர் டே. டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூட் இன் கிலோமீட்டர்ஸ், ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர். டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிங்க, அடுத்து டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத சொல்கிறேன். டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கிலோமீட்டர், டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர், இதுக்குரிய ஃபார்முலாவை அப்படியே எழுதிடுங்க. பாருங்கள், நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ், ப்ரொபோர்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ், டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த், ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூட் இன் கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இதில் எக்ஸஸாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ அந்த பஸ்ஸில் எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் பேசஞ்சர் கெப்பாசிட்டி அப்படின்றது. ஸோ 50 சீட்டு இருக்கும் ஒரு பஸ்ஸில், ஒரு சில பஸ்ஸில் 60 சீட்டு இருக்கும். ஸோ அது எத்தனை கெப்பாசிட்டி அப்படின்றது தான் பேசஞ்சர் கெப்பாசிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் பேசஞ்சர் ட்ராவலிங், ஸோ பொதுவாக அந்த 50 சீட்டு 60 சீட்டில் எத்தனை பேர் வந்து பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் நார்மலாக 40 பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எப்படி வந்து பஸ்ஸு 10 பஸ்ஸில் எத்தனை ஓடுது அப்படின்ற ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிச்சோமோ பேசஞ்சர்லேயும் வந்து பஸ்ஸோட கெப்பாசிட்டி என்ன, அதில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை நீங்கள் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர், இந்த ஃபார்முலாவை தான் எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் இன்ட்டு கெப்பாசிட்டி, பேசஞ்சர் கெப்பாசிட்டி இன்ட்டு நார்மல் பேசஞ்சர் ட்ராவலிங், இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே இந்த ஃபார்முலா இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பேசஞ்சர் கிலோமீட்டர் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1 ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். பங்கஜம் ட்ராவல்ஸ் எம்ப்ளாய் 5 பஸ்ஸஸ் விச் ரன் ஓவர் எ ரூட் ஆஃப் 140 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே, மேக்கிங் 1 ரவுண்ட் ட்ரிப் பெர் டே. த பஸ்ஸஸ் ரன் 360 டேஸ் பெர் இயர் அண்ட் 10% ஆஃப் த பஸ்ஸஸ்
of them on average are laid out for repairs. Ascertain the total running kilometers per year. ஸோ நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கம்பெனியோட நேம் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ராவலிங் கம்பெனியோட நேம். அவங்கக்கிட்ட மொத்தம் 5 buses இருக்குது. அந்த 5 busஸும் பார்த்திங்கன்னா 140 kilometers ரன் ஆகுது. அதாவது ஒரு முறை போகிறதுக்கு அப்படின்றது தான் 140 kilometers ஒன் வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்கிங் ஒன் ரவுண்டு ட்ரிப் பெர் டே. ரவுண்டு ட்ரிப் அப்படின்னா என்னென்னா போயிட்டு வர்றதுக்கு. அப்போ போகிறதுக்கு மட்டும் 140 kilometer, போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னா அதே டபுள் ஆகிடும் இல்லையா. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இயரில் மொத்தம் 360 days என்ன ஆயிருக்கு, பஸ்ஸு ரன் ஆயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ரிப்பேருக்காக இந்த 5 busஸில் கண்டிப்பாக 10% ஆஃப் த பஸ் என்ன இருக்கும், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது, நான் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எடுத்து எழுதுகிறேன். நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக எழுதிடுங்க, டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் ஃபார்முலாவை. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் நம்ம கேல்குலேட் பண்ணுறது. ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இதில் இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ். இப்போது நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 buses இல்லையா. ஸோ அந்த 5 busஸை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் ஆப்ரேட்டிங். ஸோ பஸ் ஆப்ரேட் ஆகிற நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10% வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னா எத்தனை பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட்டிங்கில் இருக்குன்னா 90% ஆப்ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 buses இன்டூ 90% 90/100 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபார்முலாவில் அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நம்மளோட ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் கிலோமீட்டர் பெர் இயர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம பெர் இயர்னு எடுத்துக்கலாம் இந்த ஃபார்முலாவை. ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ இயர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான். இங்கே நான் மந்த்துன்னு எழுதியிருக்கேன். இப்போது நம்ம கேல்குலேட் பண்ணுறது இயருக்கு. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 360 days என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க பஸ்ஸஸ். ஸோ இன்ட்டு 360 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் பெர் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனை ட்ரிப்பு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ட்ரிப்பு. ஓகே, ஸோ அப்போ அவங்க 2 முறை போயிட்டு வர்றாங்க அப்படின்றத இங்கே எடுத்து எழுதணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூட் இன் கிலோமீட்டர் எத்தனை, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்கன்னா 140. ஓகே, ஸோ 140 நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் கிலோமீட்டர் கிடைக்கும், 453,600 kilometers. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர். ஓகே, ஸோ அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளம் எக்ஸசைஸ் நம்பர் 2 என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A transport company is running 4 buses between 2 towns which are 50 kilometers apart. ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மொத்தம் 4 bus வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 டவுனுக்கு நடுவில் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. 50 kilometers இந்த 2 டவுனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் பஸ் இஸ் 40 passengers. அந்த பஸ்ஸில் எத்தனை பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 40 passengersோட சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஆக்சுவல் பேசஞ்சர்ஸ் கேரிட் வேர் 75% ஆஃப் த சீட்டிங் கெப்பாசிட்டி ஆன் ஆன் ஆவரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேசஞ்சர்ஸ் நார்மலாக ஆவரேஜாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த சீட் ஆக்குப்பை ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் த பஸ்ஸஸ் ரன் 30 days இன் ஏ மந்த்து. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பெர் மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ரன் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸும் 1 round trip போகுது. 1 round trip அப்படின்னா அந்த டவுனுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருது. ஓகேவா. ஃபைண்ட் அவுட் த டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர். ஸோ பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு கெப்பாசிட்டி இன்ட்டு நார்மல் பேசஞ்சர் அப்படின்னும் போடலாம்.
இல்லை இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக எழுதிட்டு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த ஃபுல் ஃபார்முலாவையும் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ், ஓகே, நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 buses. ஓகே, ஸோ இது எக்ஸசைஸ் நம்பர் 2, 4 buses எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், ப்ரொபோர்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் ஆப்ரேட்டிங், எத்தனை பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த பஸ்ஸஸ் ரன் 30 days இன் ஏ மந்த், எல்லா பஸ்ஸுமே 30 நாளும் ரன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எந்த பஸ்ஸும் வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக என்ன பண்ணலை, கேரேஜில் இருக்கலை, அதனால் இங்கே நம்ம ப்ரொபோர்ஷன் போட தேவையில்லை. ஓகே, டேஸ் ஆப்ரேட்டட் இன் ஏ மந்த், ஓகே, இங்கே நமக்கு ப்ராப்ளமில் மந்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேஸ் ஆப்ரேட்டட் இன் ஏ மந்த் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சனில் பாருங்கள் எத்தனை டேஸ் 30 days இன் ஏ மந்த் ஆப்ரேட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 30 days மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து ஃபார்முலா படி இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ஸ் பெர் டே, எத்தனை ட்ரிப் போகிறாங்கன்னா ரவுண்டு ட்ரிப், ரவுண்டு ட்ரிப் அப்படின்னாலே போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க அப்படின்னா 2 times, ஓகேவா, ஸோ 2 மல்டிப்ளை பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூட் இன் கிலோமீட்டர், ஸோ கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகுது பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 kilometers. ஓகே, ஸோ போகிறதுக்கு 50 kilometers, வர்றதுக்கு 50 kilometers, அதனால தான் ட்ரிப்பில் 2 போடுறோம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் கெப்பாசிட்டி, ப்ராப்ளமில் உங்களுக்கு பேசஞ்சர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, 40 passengers தான் சீட்டிங் கெப்பாசிட்டி இல்லையா. ஸோ நான் அதை என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன், 40 passengers அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த சீட்டிங் கெப்பாசிட்டி, ஸோ நார்மல் பேசஞ்சர் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 75%, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும், அது வந்து மந்த்தாக இயரான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ட்ரிப்பு அப்படின்றதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ப்ராப்ளம் போட்டுடலாம். ஃபார்முலாவில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ பேசஞ்சர் கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360,000 பேசஞ்சர் கிலோமீட்டர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கிலோமீட்டர், ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர், இதில் எக்ஸஸாக அந்த பேசஞ்சர் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டரில் டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங்கில் டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.